ஓகே இதெல்லாம் நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணது இப்போ நம்ம வந்து அசட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த ரிங்ஸ் எல்லாமே அசட் மாதிரி கிரியேட் பண்ணிச்சு இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலுக்குள்ளே கொண்டு வரணும் ஓகேவா ஸோ இது போக அந்த அனிமேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே இந்த அனிமேஷன் ஃபைலையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நேமிங் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் இப்போது எல்லாத்தையும் ஒரே ஈவன் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கலருக்கு இது ஒரு கலருக்கு ஸோ எல்லாத்தையும் ஒரு ஈவன் கலராக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை கூட நம்ம ஈவன் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் அது பார்த்துக்கலாங்க ஸோ இது ஒரு கலர்ஸ் இந்த கலர்ஸ் ஓகே எல்லாமே மோஸ்ட்லி அதுக்கு ரிலேட்டிவான கலராக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தனித்தனியாக லேயராக பிரிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை பிரிக்கிறேன் ஸோ இதை ஒன்று மட்டும் ஏதாவது ஒன்றை பிரித்து காமிக்கிறேன் அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பிரிச்சுக்கலாம் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஹேண்ட் தனியாக இருக்குது நான் என்ன பண்ணுறோம் லேயரில் போயிட்டு இது ஃபுல்லாகவே ஒரே லேயராக இருக்குது ஸோ இது வந்து எம்டி லேயர் என்ன பண்ணுறோம் இந்த லேயரை சும்மா டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த பண்ணி காமிக்கிறேன் நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கும் அந்த லேயரில் எது எது வேணுமோ ஸோ இப்போ இது வேணும்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு தென் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும் அப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த லேயரில் அதுக்கு அடுத்த ரிங்கை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அனிமேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும் அடுத்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த டாட்டை மூவ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும் மறுபடியும் இதை ஹைட் பண்ணிடலாம் மறுபடியும் நியூ லேயர் இதில் வந்து இதையும் உள்ளே இருக்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இதையும் ஓகே ஃபஸ்ட்டு இதை மூவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து இன்னொரு லேயரை போட்டுக்கலாம் நியூ லேயர் மூவ் பண்ணி இதில் போட்டு இதை ஹைட் பண்ணிடலாம் அப்புறம் மறுபடியும் இன்னொரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம் ஓகே ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட் ஆயிடுச்சு பட் ஒன்று ஒன்று ஒரு ஒரு லேயரில் வந்திருக்கு ஸோ ஃபிஃப்த் லேயர் நம்மளுக்கு தேவையில்லை நான் ஃபிஃப்த் லேயரில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஃபிஃப்த் லேயரில் ஒன்றும் இல்லை ஓகே அது எம்டி லேயர் அதை டெலீட் பண்ணிடலாம் தென் இந்த லேயர்லையும் ஓகே இது ரெண்டுமே இதில் ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஹேண்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இந்த லேயருக்கு மூவ் பண்ணிடுறேன் ஓகே ரைட் ஸோ இப்போ எங்கள் ஆக்சுவலாக வந்து இது கீழே போயிடுச்சு ஹேண்டை வந்து மேலே கொண்டு வந்துட்டோம்னா மேலே மூவ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் இசட் இருங்க மேலே மூவ் பண்ணிக்கிறேன் கீழே கொண்டு வந்துடலாம் இதை கீழே கொண்டு வந்துடலாம் தென் இதை கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ இது மேலே இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து லேயரில் வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரும்போது நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் பட் இந்த லேயர் எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரிங் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ ரிங் 01 இல்லைனா சர்க்கிள் 01 ஓகே கொடுத்துட்டு இதே மாதிரி இது எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம் சர்க்கிள் 01 இது வந்து அண்டர்ஸ்கோர் 01 அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய சர்க்கிள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு சர்க்கிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம்
So idu enna pandren circle 01 la 2 circle 01 la 3 circle 01 la hand. Okay, right. So appa idhe mari adutha create pannom. So na ipo enna pandren idha delete panniren. New layer one create pannalam. Okay, so marudi move pannom, select pannittu இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மட்டும் தனியாக மூவ் பண்ணுறேன், இதையும் இதையும் தனியாக மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதை ஹைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நியூ லேயர், இதை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். தென் ஹைட். ஓகே, இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இதையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். வேண்டாம், தனியாக ஒரு லேயர் வச்சுக்கலாம். அனிமேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அதனால் இது இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட், இது ஹைட். ஓகே, அதே மாதிரி. ஓகே, ஸோ நியூ லேயர் மூவ் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி தென் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்ட் வேலை தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், இன்னொரு லேயரில் போட்டுக்கலாம், இதை ஹைட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாத்தையும் ஒரே லேயரில் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த லாக் மட்டும் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லேயரில் போட்டுக்கலாம். லாக்கை தவிர மற்றதெல்லாம் ஓகே, ரைட். ஸோ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் சம் ரேடியேஷன் வித்யா ப்ராப்ளம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு தூக்கி இதில் போட்டுறேன். ஏன்னா இதை நான் ரொட்டேட் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதை லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, ஸோ அதே மாதிரி நேமிங் கொடுத்துடலாம். இது சர்க்கிள் டூ அண்டர்ஸ்கோர், இது வந்து லாக். அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இது சர்க்கிள் டூவில் ஒன், டூவில் டூ, த்ரீ, ஃபோர், தென் ஃபைவ். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.